நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு வழங்கும் உரிமை குரல் நிகழ்ச்சிக்காக உங்கள் பிரியா ஏழுமலை திருநூறு சமுதாயத்தை குடும்ப உறவுகள் எப்படி எல்லாம் அணுகணும் எப்படி என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் கொண்டுட்டு வரணும்ன்ற விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி மூலயமா பார்க்க போறோம் அம்மா வணக்கம்மா வணக்கம் அம்மா சமூக பாதுகாப்புனாலே ஒரு குடும்பம் தான் அதில் நீங்க வந்துட்டு நம்ம ஸ்வேதாவுக்கு வந்துட்டு நீங்க கொடுத்துருக்கீங்க ஒரு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு கொடுக்குற நேரத்தில் உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது அந்த மனமாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சுமா உங்களுக்கு முதல்ல வந்து என் பொண்ணு வந்து வீட்டுக்கு வரும்போது பேண்ட் சர்ட்ரு தான் வந்தது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு அஞ்சு மாதம் வரவே இல்லை நான் வேண்டாத தெய்வம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொன்னாங்க அப்போ கடவுளே என் பொண்ணு எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு கடவுளாக வேண்டாம் அந்த நேரத்தில் தான் ஜெயாமா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அம்மா நான் இந்த மாதிரி இருக்கேன் என்னை ஏற்றுப்பீங்களா அப்படின்னு சுவேத்தா பேசிச்சு அப்போ நான் அழுவா அப்பா அழுவா அழுதுகிட்டே இருந்தோம் அப்போ சுதாமாவா ஜெயாமாவும் அழக்கூடாது உங்கள் குழந்த தெய்வ குழந்த நேரம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க உடனே நாங்கள் ஜெயாம் ஆஃபீஸ்க்கு போனோம் அப்போ அவங்க எங்களுக்கு புரிய வச்சாங்க புரிய வச்சப்ப நான் வந்து கடவுள் என்னுடைய பொண்ணு நான் எப்படி பெற்ற அது என் குழந்தை கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு அதனால் நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன் ஆனால் அப்போ வந்து என்னுடைய தங்கச்சி எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே ஒரு மாதிரி பேசினாங்க அதை பற்றி நான் கவலைப்படல எனக்கு அக்கம் பக்கம் வீட்டுக்காரரை பற்றியும் கவலைப்படல உறவினர்களை பற்றியும் கவலைப்படலை என் பொண்ணு நான் பெற்ற நான் என்னோட தான் வச்சுப்பேன் நீ கவலைப்படாதம்மா நீ என்னோட வந்துட்டு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போன்னு சொல்லி நான் ஏற்றுக்கினேன் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் வீடு வாங்கினோம் அப்போ என் பொண்ணு திருநங்கே ஆயிடுச்சின்ட்டு எனக்கு அந்த இடத்துல சொத்தே கொடுக்கல நாங்கள் நிறைய போராடணும் அப்போ ஜெயாம ஆஃபீஸில் இருந்தோம் சகோதரனும் தோழியில் இருந்தோம் எல்லாருமே எங்கள் கமிஷனர் ஆஃபீஸு ஸ்டேஷனு எல்லா இடத்துல வந்து உதவி பண்ணாங்க அப்படி இருந்தால் என்ன பண்ணாங்க விட்டு கொடுக்கல சரி இதனால என்ன பண்ணுது என் பொண்ணு சுயத்தா பேர்லேயே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிஜிஸ் பண்ணி மாற்றி அதுக்கப்புறம் வேறு ஒருத்தருக்கு கம்மி ரேட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா போகிற வீட்டை ஒம்பது லட்சத்துக்கு விற்றுட்டு அந்த இடத்த விட்டு ஒரு வைராக்கியத்தோட எப்படியாவது ஒரு அஞ்சாறு வருஷத்தில் ஒரு வீடு வாங்கியே தீரணும் இவங்களுக்கெல்லாம் வீம்பா நம்ம ஒரு வீட்டில் அப்பா அம்மா உட்கார வைக்கணும் சம்பாதிச்சு சாதிச்சே காட்டணும்னு வைராக்கியத்தோட இன்னைக்கு ஒன்னே கால் வருஷம் ஆகுது அரை கிரவுண்டு மாங்காட்டில் அறுபது கிரவுண்டு வீடை வந்து லோனே கிடைக்காது நீங்கள் எப்படி வாங்குவீங்க பார்க்கலாம் நடுத்தரலாம் நிற்பீங்கன்னு எவ்வளோ பேர் போட்டி போட்டாங்க ஆனால் கடவுள் மாதிரி பேங்க்கில் எங்களுக்கு லோனு கொடுத்தாங்க என் பொண்ணு திருநங்கைக்கு அதுக்கு சப்போர்ட்டாக சுதாமா ஜெயாம்மா வந்து அந்த நடிகர் சங்கத்தில் போய் லட்ரி வேணும்னு கேட்டாங்க பேங்க்ல நடிகர் சங்கத்தில் சார் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா இன்னைக்கு சொந்த வீட்டில் எங்களை அப்பா அம்மா உட்கார வச்சிங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு நான் அந்த பொண்ணை நான் பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னே நான் இவங்க பேச்செல்லாம் கேட்டு நான் ஏற்றுக்கலைன்னா இன்னைக்கு நான் எந்த ஒரு அனாதாசனத்துலயோ இல்லை ஒரு முதியோர் ரோட்ல போய் பார்த்தாக்கா அப்பா அம்மா தான் கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்க தான் கொண்டாந்து தாய் தாப்புன்னு இந்த மாதிரி இடத்துல விட்டுட்டேன்னு ஆனால் இன்னைக்கு என் திருநாங்க பொண்ணு எங்களை ஒரு நல்ல கௌரவத்தில் தாய் தாப்புனுக்குன்னு ஒரு வீடை வாங்கி எங்களை உட்கார வச்சுக்குது அது கோடான கோடி நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லார் சார்பாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீங்க சொல்லும்போது ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு ஒரு புள்ளரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா வந்து ஸ்வேதா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க நீங்க எந்தெந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்றது கண்டிப்பா எங்களுக்கு தெரிய வருது இருந்தாலும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது குடும்பத்துல ஏத்துக்கிட்டாலும் ஆஹ் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஏற்றுக்காத பட்சத்தில் திருநர்கள் எங்க அடைக்கலம் தேடி நாடி வராங்க எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க திருநங்கைகள் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடி ஆஹ் பார்த்தீங்கன்னா பொது சமுதாயத்துலலாம் அந்த அளவுக்கு திருநங்கையில் பத்தின ஒரு புரிதல் இருக்காது ஏதோ படித்தவங்களுக்கு வேணா அவங்களோட இது தெரிஞ்சிருக்கும் படிக்காதவங்களுக்கு சுத்தமா தெரியாது ஆனால் வந்துட்டு நம்ம வீட்டு விட்டு வெளி வரும்போது அவங்க வந்துட்டு ஒரு சந்தோஷமாகவும் அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணுன்றதுக்காகவெல்லாம் அவங்க வரதில்லை அந்த குடும்பத்தில் வந்துட்டு ஃபேமிலியோட அவங்க கூட பிறந்த அண்ணனுக்கோ தங்கச்சிக்கோ கல்யாணம் ஆகிறது அதனால் இவங்களால் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுதுன்றும்போது தான் அவங்க வெளியேற்றப்படுறாங்க ஏன்னா அவங்கள வந்துட்டு அங்கே துன்படுத்துகிறாங்க நீ பெண் பெ ஒரு பொண்ணு மாதிரி நடந்துக்கிற பொட்டச்சிக்கான வேலை எல்லாம் செஞ்சுன்னு இருக்க இதெல்லாம் சொல்லி அவங்கள அடித்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்க சில பேருக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு டென்த்து ப்ளஸ் ஒன் படிக்கும்போதே திருநங்கைகள் பற்றியான ஒரு புரிதல் அதாவது வந்துட்டு கொஞ்சம் நாலட்ஜ் தெரிஞ்சோடனே வெளியில் வரும்போது திருநங்கைகள் எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டறிஞ்சு அந்த இடத்துக்கு போகிறாங்க சில பேர் வந்துட்டு மைக்ரேட் ஆகிடுறாங்க அவங்க அங்கே வீட்டு விட்டு வெளில வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப பா பாதியிலே படிப்பு பாதிலே போயிட்டுருக்கோம் எந்த ஒரு பொருளா பொருளாதாரமான சப்போர்ட்டும் அங்கே இருக்காது ப்ளைண்டாக அப்படி வந்து நிற்பாங்க அந்த திருநங்கை தாய் வந்து தன்னை அடாப்ட் பண்ணுவாங்க அவங்க அந்த குழந்தை என்னவோ சந்தோஷமாக தான் ஏற்றிக்குவாங்க பட் ஆனால் அதோட ஃப்யூச்சரையும் அவங்க யோசிப்பாங்க ஆனால் பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு தான் குழந்தை எங்கே போயிடுச்சுன்னு அவங்க தேட ஆரம்பிப்பாங்க அதாவது வந்துட்டு அவங்களுக்கு அசிங்கமும் ஏற்படக்கூடாது அதே நேரத்தில் அந்த குழந்தை எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும் அப்போது அந்த குழந்தை திருநங்கைகளோட தான் இருக்குது அப்படின்னா அவங்க உடனே ஒரு மாதிரி அரை கண்டா நடந்துக்கிறது அந்த திருநங்கை வீட்டாண்டை வர்றது இல்லை ஸ்டேஷனுக்கு போகிறதுன்னு திருநங்கைகளும் யாருமே வந்துட்டு சின்ன குழந்தைங்க வந்தவொடனே அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ அந்த மாதிரி வேலைகள்லாம் யாரும் செய்கிறது இல்லை கண்டிப்பாக ப அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சான்னு பார்ப்பாங்க அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தில் என்ன மாதிரி சூழ்நிலை இருந்திருக்குது எப்படியெல்லாம் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த குடும்பம் அதெல்லாம் கேட்பாங்க குடும்பத்தோட இப்போ உனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் வேணும் நாங்கள் வேணால் பேசுன்ற லோக்கெல்லாம் போ போவாங்க இல்லை குடும்பத்தை ஏதோ ஒரு நா மாநிலங்களில் இருக்குது இல்லை வேறு ஏதோ டிஸ்ட்ரிக்டில் ஒன்றுமே படிக்காதவங்க இருக்கிறாங்கன்னா அந்த குழந்தையை அடுத்தது எப்படி நல்லபடியாக வளர்க்கணுமோ தனக்கு நல்லது கேட்டது சொல்லி கொடுத்துட்டு அந்த குழந்தையை நல்ல ஒரு பாதையில் கொண்டு போகிறதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அந்த திருநங்கை தாய் ப எல்லாரும் அதுதான் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப திருநங்கைகள்னாவே பழைய காலத்தில் யாருமே அவங்க தா லைஃப் ஸ்டைலு ரெண்டே ரெண்டு தான் வச்சுருக்குறாங்க இந்த திருநங்கைகளோட குடும்ப கட்டமைப்பு எடி எப்படி இருக்கும் அந்த குடும்பத்தை நீங்கள் ஒரு தாயா முன்னிருந்து எப்படி வழிநடத்தி கொண்டுட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு எங்கள் அண்ணனுக்கு அப்புறம் தேர்ட்டீன் இயர்ஸ் கழிச்சு தான் எங்கள் அம்மாவுக்கு பிறந்தேன் என்னை ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தாங்க நான் வந்த ரெண்டாயிரத்தில் நான் வீட்டு வீட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட் இல்லாததை நிராகதியாக நான் நின்னேன் அப்போ என்னை ஒரு திருநங்கை தாயா அடாப்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன பாத்தினாங்க பட் அப்போ அந்த அளவுக்கு புரிதல் இல்லை வேற வேற வழி இல்லாத சில காரியங்களில் ஈடுபட வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டோம் அதுக்கப்புறம் நான் உணர்ந்து அப்புறம் என்ன என் லைஃப் ஸ்டைல் மாற்றின்னு திருப்பி நான் குடும்பத்துக்குள்ள போகிறதுக்கும் அதெல்லாம் அது பெரிய ப்ராசஸ் நடந்தது ஆனால் அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் இப்போ வர திருநங்கைகள் படக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் அவங்க வரவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்கள ஃபேமிலியோடையே மூவ் ஆகிட்டு அவங்கள அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா அவங்க குடும்பத்திலே வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் அப்படி முடியல போது நம்ம எங்கள் கிட்ட தான் இருக்கிறாங்க எப்படி ஒரு நான் கம்யூனிட்டி அதாவது சாதாரண ஒரு ஃபேமிலியில் அந்த குடும்ப கட்டுப்பாடோடு இயக்குவாங்க அதே குட்டு கட்டுப்பாடு தான் எங்களுக்குள்ளேயும் இருக்கும் எனக்கு ஒரு ட்ரான்ஸ் மதர் இருக்கிற மாதிரி இப்போது வர குழந்தைங்களுக்கு நான் மதராக இருப்பேன் அந்த வயசை பார்த்துட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு எங்களுக்குள்ளேயும் அம்மா பொண்ணு சித்தி பெரியம்மா அப்படி ஒரு உறவுகள் இருக்குது அதே மாதிரி சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ளே இருக்குது எங்களது ஒரு ஜமாத்துன்னு சொல்லுவாங்க அந்த சிஸ்டமாக அந்த ஜமாத்தில் எல்லாமே அடங்கும் பாட்டிலேருந்து இது இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு ஒரு மகனாக என்ன கடமை செய்கிறாங்களோ நாங்கள் அடாப்ட் பண்ணுற குழந்தைங்களும் எங்களுக்கு என்ன தேவையோ ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க நாங்களும் நாங்கள் வளர்க்குற குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நாங்களும் சேஃப்டி பண்ணி வைப்போம் அம்மா நீங்கள் முத முதல்ல ஸ்வேதாவை திருநங்கைன்னு தெரிஞ்ச பிறகு உங்களோட மனநிலைமை எப்படி இருந்தது அதை ஏற்றுக்கிறதுக்கான ஒரு மனநிலைமையை கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் அளவுக்கு போராடுனீங்க நான் ஏற்றுக்கினா மாதிரி நிறைய பெண் குழந்தைங்களும் அவங்கவுங்க தாய்ங்க வெளியே அமுச்சிருப்பீங்க இந்த டிவியை பார்த்தாவது திருப்பி நம்ம குழந்தைங்கள நம்மளே ஏற்றுக்கணும் கண்டிப்பாக ஏற்றுக்கோங்க அதேமாதிரி சில பொண்ணுங்க வந்து அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாது தாய்மார்களுக்கு நம்மளே வந்து என் சுவேத்தா பொண்ணு எப்படி எனக்கு ஃபோன் பண்ணி ஜெயாம் ஆஃபீஸ்லேருந்து பண்ணாங்களோ அதேமாதிரி நீங்களும் ஃபோன் பண்ணி சொல்லலாம் ஏன்னா சில தாய்மார்க்கு தெரிஞ்சும் கூப்பிடாமல் இருக்கலாம் தெரியாமல் பொண்ணுங்களும் அவங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம் அதனால் இப்போ என் பொண்ணு சொன்னதுனால நான் கூப்பிட்டுனேன் கண்டிப்பாக இந்த டிவியை பார்க்குற அனைவருமே அவங்கவுங்க குழந்தைங்கள அவங்கவுங்க சேர்த்துக்கணும் அம்மா நீங்கள் இப்போ ஏற்றுக்கிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க நீங்கள் ஏற்றுக்கும் போது உங்களோட உறவினர்கள் பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் நிறைய நிறைய பேசி பேசினாங்க பேசியிருப்பாங்க அதுதான் எங்கள் உறவினர்களே சொந்தக்காரங்களே அது மாதிரி இருக்கும் பொண்ணு அப்படின்னாங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் நான் பெற்ற குழந்தை என்கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படின்னு தான் சொன்னேன் ஆனால் வந்து சேர்ந்துச்சு நான் தான் சொன்னேன் ஏன்னா எல்லா பொண்ணுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குது நம்ம திருநங்க குழந்தைங்க கிட்ட நிறைய திறமைங்க இருக்குது நிறைய சேலஞ்சிங் இருக்குது நிறைய ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ஆஃபீஸில் அதனால் அவங்கவங்க ஏற்றுக்கலாம் சந்தோஷமாக ஏற்றுங்க இன்னும் நம்ம இந்த இந்த காஞ்சனா படம்லாம் வந்து கூட நிறைய விழிப்புணர்வு கிடைச்சிது இன்னும் நம்ம நூறில் ஐம்பது பர்சன்டேஜ்னால் எண்பது பர்சன்டேஜ் மக்கள் ஏற்றுக்கணும் நம்ம தாய்மார்கள் அப்போ தான் அவங்களும் ஃபீல்டில் கரெக்டாக போய் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இப்போ தனியாக இருக்கிறதுனால இப்போ அம்மா இப்போ ஜெயாமா சுதாமா இருக்கிற மாதிரி இருந்துட்டால் அடைக்கலம் கிடைச்சி போகுது இதே அந்த அடைக்கலம் கிடைக்கலாம் அப்போ அவங்க எங்கே போவாங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது எனக்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள மாதிரியான ஒரு தாய் வந்துட்டு ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் கிடைக்கணும் ஏன்னா அப்போ தான் ஒவ்வொரு திருநங்கையும் வந்துட்டு சிகரத்தை தொட முடியுன்றது கண்டிப்பாக ஒரு உதாரணமாக நீங்கள் இருக்கீங்க அதுக்கு உதாரணமாக ஸ்வேதாவும் இருக்காங்க நீங்கள் இது விஷயமா ஒரு திருநங்கை ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா அந்த அம்மாவுக்கு என்ன மாதிரியான அறிவுரைகளை கொடுக்க விரும்புறீங்க அவங்க எப்படி அவங்கள பேரண்டிங் பண்ணுன்னு நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஸ்வேதாவோடய அம்மா மாதிரி எல்லாரும் அம்மா இருந்துருவாங்களா அது இருக்க மாட்டாங்க அது ரொம்ப கஷ்டம் எப் அவங்களே நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஏன்னா தாய்க்கு தான் மகனை ஒட்டுக் கொடுக்க எப்போவுமே மனசு வராது பட் ஆனால் கூட இருக்கிற நைபர்ஸு ரிலேட்டிவ்ஸு மேபி ஹஸ்பண்ட்னாலேயும் அந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னால் இப்படி ஒரு பிள்ளையை பேத்துட்டியே அப்படின்ற ஒரு ப்ரெஷர் அங்கே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மனப்பக்கம் அவங்களுக்கு வராது மாறுறாங்கன்னு ஏற்றிக்கிறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரேரு உடனே எல்லாம் மாறாது அவங்க கட்டாயம் தான் கூட இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சர் யோசித்து இந்த குழந்தைய கேர் பண்ணாமல் விட்டுடுவாங்க கே ரொம்ப அங்கே ப்ரெஷர் கொடுத்த கொடுக்கும்போது அவங்களுக்கு படிப்பு மேலே கான்சரேஷன் வராது தான் மாறணுன்றதுக்காக அது மட்டும் இல்லாத கொஞ்சம் அவங்க ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தாண்டோடனே அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வேற கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணால் சரியாயிடும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை அங்கே இருக்கும்போது அந்த குழந்தை அங்கே இருக்க முடியாது பேரண்ட்ஸ் தான் மெயின் அவங்கள ஏற்றிக்கணும் பேரண்ட்ஸை ஏ சீக்கலைன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அனுபவித்து தான் ஆகணும் ஸ்வேதான்ற ஒரே ஒரு திருநங்கை மூலயமா உங்களோட வாழ்க்கையோட பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்குது அவங்களோட வாழ்க்கை மாற்றம் எப்படி ஏற்பட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏத்துக்கிட்ட ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் இது மாதிரி ஒவ்வொரு திருநங்கையும் ஒவ்வொரு தாயும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குன்னு சந்தோஷப்படுறேன் ஆனால் நீங்கள் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க ஸ்வேதாவை அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்களோட அக்காங்களாக இருக்காங்களா அவங்களோட மனநிலைமே அவங்க திருநங்கையும் தெரிஞ்சு முடிஞ்ச பிறகு எப்படி இருந்தது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கணும் என் ரெண்டு பிள்ளைங்க அதே மருமாவளுங்க மருமாவன் என் குழந்தைங்க பேத்தி பேரன் எல்லாமே அத்தை அத்தை அவங்க அக்கா பொண்ணு வாணியோட குழந்தைங்க சேர்த்தாமா 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 ஆனால் இன்றைக்கி வந்து தீபாவளி வேலைக்கிழமை தான் வரப்போகுது என் பொண்ணு எங்களோட இருக்கிறதுனால தினம் தினம் தீபாவளி அனுபவிச்சிட்ருக்கோம் சந்தோஷத்தை அனுபவிச்சிட்ருக்கோம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் மூணு பேரும் மூணு வீடு வாங்கி தனித்தனியாக இருக்கும் இப்போ சேர்த்தா எல்லோருமே பார்த்துக்குது இன்றைக்கி தீபாவளி எல்லாம் அதை சொன்ன அவங்க யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ தினம் தினம் தீபாவளி தான் எல்லாருக்குமே எனக்கு இருக்குது நான் சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் என் பிள்ளைங்களும் அதேமாரி தங்கச்சி அண்ணன் அதுவும் எல்லாருக்கும் அதே மதிப்பு மரியாதை இப்போ பிள்ளைங்களும் அத்தை அத்தைன்னு அது அண்ணனோட பிள்ளைங்க அக்காவோட பிள்ளைங்க ரெண்டு பொண்ணு சொன்ன அது ரிச்சி ஸ்கூலில் படிக்கிறாங்க அவங்க வந்து சேர்த்தாமா 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 ஒரு கண்ணு இல்லை ரெண்டு கண்ணுமே எல்லோருமே பார்க்கும் என் பொண்ணும் அதே மாதிரி தான் நானும் என் பிள்ளைங்க எல்லாேருமே ஒற்றுமையாக நம்ம குடும்பம் மாதிரி எல்லா குடும்பமாக இருக்கணும் நான் தெய்வத்துக்கிட்ட கடவுள்கிட்ட டெய்லியும் வேண்டுவேன் இப்போ அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அம்மா ஸ்வேதாவை ஏற்றுக்கிட்டதுனால அம் ஸ்வேதாவுக்கும் ஒரு வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய முன்னேற்றம் ஸ்வேதாவை அம்மா ஏற்றுக்கிட்டதுனால அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா விதமான ஒரு மாற்றங்கள் இருக்குது ஆனாலும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு திருநர் மக்கள் பல கனவுகளோடு தான் நம்ம வெளியே வரும் அவங்களோட கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக எந்த மாதிரியான வழிகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க அதுக்கு நீங்கள் ஒரு தாயாக நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களோட சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கீங்க வீட்டு வீட்டு வெளியே வெளியில் வரும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு வெறின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்ற பயம் இருக்கும் புதுசாக ஒரு குடும்பத்துக்குள்ளே என்ட்ராகிருக்கும் அம்மாவாக ஏற்றுக்குறோம் ஒரு திருநங்கை அந்த திருநங்கை அதே அந்த இதில் வந்துட்டு அவங்களுக்கு பெண்ணாக மாறணுன்ற ஒரு வெறி இது இருக்கும் நம்ம சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும் சீக்கிரமாக நம்மளுக்கு முடி வளர்ந்துடணும் அப்படியெல்லாம் கனவுகளோடு வருவாங்க பட் ஆனால் நம்ம ப்ரொசீஜர் அவங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுப்போம் நம்ம பெரியவங்களுக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும் அதாவது மூத்த திருநங்கைங்களுக்கு என்ன மாதிரி மரியாதை கொடுக்கணும் நீ உன்னை சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு நீ என்னென்னலாம் பண்ணணும் ஆப்ரேஷனுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது பொறுமையாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி சில கவுன்சிலிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம் ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்த உடனே எல்லாமே தெரிஞ்சிடாது அவளுக்கு ஒரு வெறி இருக்கும் பெண்ணாக மாறிடணுன்றது தான் பட் அதுக்கப்புறம் நம்ம அவங்க அம்மா அப்பா என்ன அரவணைப்பு கொடு கொடுத்தாங்களோ தான் குழந்தையாக இருக்கும் போது அதே அரவணைப்பு நம்மளும் கொடுப்போம் அவளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையானது எல்லாமே படிப்படியாக உடனே ஓ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் எல்லாம் வளர்க்கும் அதுக்கான லேசர் ட்ரீட்மெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்மோன்ஸ் இது கொடுப்போம் அவங்க வீட்டுக்கு போக ஆசைப்பட்றாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி கூட பேச முயற்சி பண்ணுவோம் ஏன் அப்படின்னா அவங்க எல்லா பேரண்ட்ஸும் ஸ்வேதா அம்மா மாதிரி இல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிரவீணான்னு ஒரு திருநங்கை கூட இருக்கிறாங்க அவங்க அப்பா வந்துட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மதுரையில் இருக்கிறாங்க அந்த குழந்தை தான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சதை கையோட அந்த கல்லூரி படிப்பு முடித்ததுக்கு அப்புறந்தான் வெளியில் வந்தாங்க ஷி இஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆனாலும் அவங்க வீட்டில் அதுக்கான புரிதல் சுத்தமாக இல்லை அவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு சூலைமேடு காவல் நிலையத்துக்கு அவங்க நேராகவே அங்கே வந்துட்டாங்க அப்புறம் ப பிரவீணா இங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு அவங்க கூப்பிட்டா எங்களுக்கு அவ சொல்லியிருக்கிறான் எங்கள் அப்பா போலீஸ் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயம் ஓ என்ன இது இது ஸ்டேஷன் பிரவீனாக்கிட்ட நான் கேட்குறேன் நீ ஆல்ரெடி உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீ இப்படி இருக்கிறேன்றது தெரியுமா தெரியும் அப்படின்னு சொன்னால் நீ மாறப்போகிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியும்னு சொன்னால் அங்கே பேரண்ட்ஸு பார்க்கறதுக்காக நான் அந்த பிரவீனாவோட ஸ்டேஷனுக்கு போகிறேன் அப்படி இவ தெரியும் தெரியும் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க அப்பா இல்லை எங்களுக்கு தெரியாது என் பிள்ள நல்ல விட விதமாக தான் இருந்தான் அவன் ஒரு ஆண் மகன் அவனுக்கு அப்படி ஒரு இது இருக்குது காலேஜில் நல்ல படிக்க ஒரு குழந்தை இப்படி ஒரு இது நாங்கள் முன்ன பார்த்தது இல்லைன்னு சொல்கிறோம் அப்புறம் நான் அந்த கிட்ட கேட்குறேன் என்ன இது இப்படி சொல்கிறாங்களே உங்கள் அப்பா வேறு ஒரு அதிகாரின்னு சொல் சொல்கிற இந்த மாதிரி நீ தெரியும்னு சொன்னதெல்லாம் தெரியலன்னு சொல்கிறாங்க அப்போ அவ ஸ்ட்ராங்காக நின்னான் ஏன் டாடி இந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்கள் எத்தனை வாட்டி என்னை அடிக்கலை அப்படிலாம் வந்துட்டு அவ ஸ்டேஷனில் சொன்ன அவர் அவர் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அந்த காவல் அப்போ இருந்த டியூட்டியில் இருந்தவங்க எங்களுக்கு ஃபேவராக சொன்னாங்க சார் அவங்க எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட்டு உங்கள் மகனே வந்துட்டு அவங்களோட தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே வேறு மாதிரி சொல்கிறாங்க மாற்றி சொல்கிறாங்க நீங்கள் அ அடிச்சுதாகவும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பிரவீனா இங்கே ஸ்ட்ராங்காக நான் வரமாட்டேங்க டாடி நான் இங்கே இல்லைன்னா கூட வேறு இடத்துக்கு போயிடுவேன் நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால தானே உங்களுக்கு ப்ராப்ளம் நான் மும்பை டெல்லி அந்த மாதிரி போயிடுறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் டைம் எடுத்துக்கினாங்க நேராக வந்தாங்க பரவாயில்லம்மா என் குழந்தை எங்கேயோ டெல்லியோ பொம்பையோ போய் எங்கேயாவது போகிறதோட எங்கள் கண்ணுக்கு எதிரிலே சென்னையிலே இருக்கட்டும் நாங்கள் எப்போது வந்து பார்த்துக்குறோமான்னு சொல்லிட்டு அந்த பிரவீணாவை எங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க அதுக்கப்புறம் நல்ல முறையில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸு பிரவீணா எங்களோட ஆர்கனைசேஷனில் தான் வேலை பார்த்துன்னு இருந்தாங்க திடீர்னு அவங்க அம்மாவும் பாட்டியும் ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஃபாலோ பண்ணி பார்க்க வராங்க பிரவீணா எங்கே இருக்கிறா அப்படின்ட்டு அவள் அவளோட நல்ல நேரம் ஆஃபீஸில் தான் உட்காந்து ஏதோ வேலை பார்த்துருந்தான் இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்தாங்க ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு இப்படி ஒரு பேரண்ட்ஸும் இருப்பாங்க அதுக்கப்புறம் போக போக அவங்க ஏ ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி அந்த குழந்தைக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன தேவையோ அந்த எல்லாமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுறோம் திருநங்கைகள் வாழ்க்கை முறையில் நார்மலாகவே வந்துட்டு எப்படின்னா பப்ளிக் பார்க்குற ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா சின்ன சின்ன பசங்கள் அதாவது திருநங்கையாக மாறுறதுக்கு உண்டான அந்த ஃபெம்யூனிட்டியோடு வருவாங்க அவங்க நம்மக்கிட்டலாம் பேசுவாங்க பேசும்போது பப்ளிக் அதை பார்த்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அந்த சின்ன பசங்கள்லாம் திருநங்கைகள் தான் மாற்றுறாங்க திருநங்கையாக இல்லை அவங்க வந்துட்டு இவங்க தான் கொண்டுட்டு போய் எங்கேயோ இதுவும் பண்ணுறாங்க ஒரு மாதிரியான அது அவங்க வேறு மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தாட்லேயும் இல்லை வந்துட்டு இவங்க தான் கடத்திட்டு போய் எல்லாரையும் பொண்ணாக மாற்றுறாங்கன்ற மாதிரியான ஒரு தாட்லேயும் பப்ளிக் இருக்குது அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க நிறைய பேர் பொம்பளை வேஷம் போட்டி புடவ கட்டி நடிக்கிறாங்க அதே வேஷம் அவங்க விரும்பி ரெண்டாவது அவங்க வீட்லேயும் செய்கிறாங்களா அந்த மாதிரிலாம் செய்கிறது இல்லைல்ல யாருமே விருப்பம் இல்லாத தான் பொண்ணாக மாறணும்னு ஆசைப்படுறதில்ல குழந்தையிலேருந்தே அந்த குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்க தாய விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டுருக்குங்கோ இல்லை இப்போது ஒரு பொண்ணுங்க என்னென்ன விளையாட்டு விளையாடுங்களோ அந்த விளையாட்டு ஆசைப்படுக்கும் இல்லை ஒரு பூஜை சாமான் கழுவணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுங்க குழந்த பருவத்துலேருந்தே அவங்களுக்கு இருக்கிறது குழந்தைகளை அது பண்ணும்போது பேரண்ட்ஸ்க்கு அது ஓரளவுக்கு கண்டிக்க மாட்டாங்க ஒரு பதிமூணு வயசு பதினாலு வயசுக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த வேலை செய்யும்போது தான் அவங்களுக்கே அது பார்த்தா கஷ்டமாகவும் கோவமாகவும் வரும் அது கிராமப்புறங்களில் நகரப்புறங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விளையாட்டுங்கள்லாம் இருக்காது பட் ஆனால் உள்ளுக்குள்ளேயே அவங்க சாரி வேர் பண்ணுறது அவங்க அம்மா இல்லாத போய் இல்லை அவங்க சிஸ்டரோட ட்ரெஸ் எடுத்து போடும் இதெல்லாம் அவங்க நேருக்கு நேராக பண்ண முடியாது உள்ளுக்குள்ளே பண்ணியிருப்பாங்க யாருமே வந்துட்டு இ இது வந்துட்டு இது இயற்கை மாறுறது ஒத்தரால ஒரு பெண் தன்மை நீ ஏற்றுக்கோன்றது ஊட்டுறது கிடையாது தான் பொறுப்புலேருந்தே அது வ வர்றது அது தவறான கருத்து பொதுமக்கள் புதுசாக தான் திருநங்கையில் பற்றியான ஒரு புரிதல் வந்திருக்கு திருநம்பிகள் பற்றி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க திருநம்பிகள் பற்றி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ காலப்போக்கில் அதெல்லாம் மாறும் யாருமே மாற்றுறதுக்கு யாருமே முயற்சி பண்ண மாட்டாங்க அந்த குழந்தைங்க வரும்போது கூட நாங்கள் நிறைய வாட்டி இங்க இங்கே இருக்கிற கஷ்டங்கள் சொல்லு சொல்லுவோம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் என்னென்ன ஸ்ட்ரகுல்ஸ் அனுபவிச்சிருக்குன்றதெல்லாம் அந்த குழந்தைக்கு சொல்லுவோம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த நேரத்தில் வந்துட்டு அதெல்லாமே நானும் அனுபவிப்பேன் நான் மாறணும் நான் பெண்ணா மாறணும் அந்த இந்த முடி எனக்கு வரக்கூடாது இந்த முடிந்து இந்த லென்த் எனக்கு வரணும் அந்த மாதிரி ஒரு எண்ணங்களோட தான் அந்த குழந்தைங்க இருக்கும் சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம எடுத்து சொன்னதுனால அதுங்க தைரியமாக வெளில வராதுங்க கொஞ்ச நாள் அந்த பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் வீட்டில் கண்டிப்பாக இருப்பாங்க அதுவும் மீறி அவங்க வீட்டில் வந்துட்டு ரொம்ப பெருசாக எடுத்துக்கலன்னா தான் பதினேழு பதினாறு வயசுல வருது இல்லைன்னா மோஸ்ட்லி பதினெட்டு வயசு வயசுக்கு அப்புறம் தான் வராங்க நம்மளும் வந்துட்டு பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற திருநங்கைகள் அதாவது வந்து மாறக்கூடிய திருநங்கைகள் வந்துட்டு வந்தாங்கன்னா நம்மளும் அந்த அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஏத்துக்கிறது கிடையாது கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு தான் நம்ம நிற்கோம் ஆமாம் இந்த திருநங்கைகளோட குடும்ப கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா அது ஜமாத்துன்னு சொல்லுவோம் ஜமா சிஸ்டத்தை சமூகமும் சட்டமும் ஏற்றுக்குதுங்களா எங்கள் ஜமா சிஸ்டம் ஸ்ட்ராங்னு எப்படி சொல்ல வரேன் அப்படின்னா எங்கள் நாணின்றவங்க இருக்கிறாங்கன்னா எனக்கு ஒரு பே பில்லர் அவங்க நான் சம்பாதிக்கிற வருமானத்தில் அவங்களுக்கு பங்குண்டு என் குழந்தைங்க சம்பாதிக்கிற சம்பந்தில் எனக்கு பங்குண்டு அதாவது வந்துட்டு அது கட்டாயப்படுத்தி வாங்குறதில்லை நார்மலாக தான் குழந்தை என்ன பண்ணுமோ ஒரு தாய்க்கு அந்த மாதிரி பண்ணுறது தான் அதே நேரத்தில் ஒரு குழந்த வராங்கன்னா அவங்களுக்கு ஐடி ப்ரூஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது என்னோடய வீட்டு தான் ஆகுது நாளைக்கு நான் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு போகும்போது நான் அவங்களுக்கு உண்மையாகவே கார்டியன் தான் அவங்க என்னோடய வீட்டு அட்ரஸில் இருக்கிறாங்க என்னோடய நான் தான் அவங்களுக்கு கார்டியனு அதே மாதிரி சில பேருங்க என் பேர் மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க கசட்டில் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சில பேர் இன்ஷியலே கூட நம்மளோட இதுவே போட்டுக்குவாங்க டாட்ராஃப் சுதா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதுவும் இருக்குது சில இடங்களில் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் போகும்போது கண்டிப்பாக அவங்களும் கேட்பாங்க உங்களோட மூத்த திருநங்கை யார் அது ஒரு மாதிரியாக அவங்க கேட்பாங்க பட் ஆனால் அது கேள்வி வைப்பாங்க அப்போ நம்ம போகணுன்னா நம்மளோட இது பார்ப்பாங்க ஓ எத்தனை வருஷமாக அவங்களோட இருக்காங்க எந்த ஊர் அதெல்லாம் கேட்பாங்க நம்மளும் அந்த விஷயங்கள்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க இது வந்துட்டு எழுத்துப்பூர்வமாக எதுவுமே கிடையாது பட் ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக நிறைய இருக்குது அப் அந்த காலத்துலேருந்தே திருநங்கைகள் வாழையடை வாழையாக மூத்த திருநங்கைகள் கிளீளம் திருநங்கைகள் அப்படியே வந்துன்னே இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்காங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா உங்கள் மூலியமா இந்த சமுதாயத்தில் திருநெறு மக்களோட சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றமே வரும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த விவாதத்தில் முடிச்சுக்கிறேன் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியம்மா